அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து தோள்பட்டை ஜவ்வு ரொட்டேட்டர் கஃப், கையை நம்ம மேலே தூக்குறதுக்கு தேவையான முக்கியமான ஜவ்வு ரொட்டேட்டர் கஃப். அதனால் வர்ற வலி எது, அதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி கண்டறிவது, கண்டறிந்த பிறகு எப்படி அதை சரி செய்வது, அறுவை சிகிச்சை தான் தேவைப்படுமா, ஃபிசியோதெரப்பி முறைகளோ மாத்திரைகளாலோ ரெஸ்ட் எடுப்பதன் மூலமாகவோ அதை குறைக்க முடியுமா, அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த தோள்பட்டையை மேலே தூக்குறதுக்கு உண்டான ஜவ்வு தான் வந்து ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்கிறது. ஜவ்வு டக்குன்னு ஒரு சவுண்டோட எனக்கு வலி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராக் சவுண்ட், சில நேரத்தில் வந்து தோள்பட்டையில் சரக் சரக்குன்னு எனக்கு சவுண்டு வருதுங்க. அது வலி, சில நேரம் வலியுடன் இருக்கும், சில நேரம் வலி இல்லாமல் இருக்கும். இந்த நான்கு மெயினான பிரச்சனைகள் வந்து இந்த தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் இருக்குது. தோள்பட்டை ஜவ்வு ரொட்டேட்டர் கஃப் கிழிவதை வந்து சில நேரங்களில் வந்து ஃபஸ்ட்டு வலி இருக்கும், கையை மேலே தூக்க முடியாமல் இருக்கும். அது வந்து ஸ்கேன் மூலமாக கொண்டு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்கிறது. அது ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் முந்தைய பதிவுலேயே நான் சொல்லியிருக்கிறேன். அது பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த பார்ஷியல் டேர் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து கம்ப்ளீட் டைட்டான ரோப் மாதிரி அதில் கட்டிகிட்டு இருக்கும். மேலே தூக்குறதுக்கு கட்டானோடனே சர்ருன்னு உள்ளே போயிடும். ஸோ அப்போ அந்த ஒட்டுறதுக்கு உண்டான கேப் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ தோள்பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் ஜவ்வு கிழிந்து அதனால் வலி ஏற்படுகிறது. இந்த ஜவ்வு ஏன் கிழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி, இப்போ கையை வந்து இப்போ ஒரு அயன் பண்ணுறாங்க, விவசாய வேலை செய்கிறாங்க, அந்த மம்முட்டி வேலை செய்கிறாங்க, ஒரு சலூனில் ஹேர் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து ரிப்பீட்டேட்டிவ், அப்போ க்ளீனிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் பண்ணுறப்ப இந்த தோள்பட்டையை மேலே தூக்குறதுக்கு உண்டான ஜவ்வு தான் வந்து ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்கிறது. இது கீழே இருக்கிற அந்த பந்து எலும்புக்கும் மேலே இருக்கிற அக்ரோமியன் எலும்புக்கு, ரெண்டு எலும்புக்கும் இடையில் உள்ள ஒரு ஜவ்வு, அதுதான் வந்து கையை மேலே தூக்குது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அப்படி மேலே தூக்கி இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்படி மூவ்மெண்ட் பண்ணுறப்போ இந்த இரண்டு எலும்புகளுக்கு இடையில் அந்த ஜவ்வு வந்து அப்படியே உராய்கிறது. இந்த உராய்வு அடிக்கடி நிறையா நடக்கிறப்போ அந்த ஜவ்வு என்னாகும், நாளடைவில் அப்படியே அதை வந்து கெட்டியாக இருக்கும். அந்த ஜவ்வு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு தேஞ்சு அப்படியே வந்து அதில் வந்து தேய்மானமாகி அது கிழிந்து சின்ன சின்ன டயர், மைக்ரோ டயர் ஏற்பட்டு அதை கொஞ்சம் நாட்களில் வந்து திடீர்னு ஒரு வெயிட் தூக்குறப்பவோ ஒரு வந்து சடனாக ஒன்று தள்ளுறப்பவோ அது வந்து ஜவ்வு டக்குன்னு ஒரு சவுண்டோட எனக்கு வலி வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் கையை என்னால் தூக்க முடியும்பாங்க. ஸோ இது மாதிரி வரலாம், ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங், வயதானதால் வந்து எல்லாமே இந்த மூட்டுகள் தேய்மானமாகிற மாதிரி அந்த ஜவ்வுகளிலும் அந்த திக்னஸ்கள் வந்து என்னாகும்னா, அந்த ஜவ்வு இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜவ்வில் வந்து கெட்டியாக இருக்கிற தன்மை குறைஞ்சு அதுவும் வந்து ஏஜிங் ப்ராசஸ்னால அது டேமேஜ் ஆகி டீஜெனரேஷன் அப்படி ஆகி வந்து அதுவும் கிழியலாம். மூணாவது முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜவ்வு நல்லாயிருக்கு. யங் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஜவ்வு நல்லா திக்காக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் தேய்மானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் என்னாகும், ரொம்ப ஃபோர்ஸ் ஆகணும், தூக்கி வீசுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, த்ரோ பண்ணுறது, ஸோ ஜம்ப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஹை அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்ப என்னாகுன்னா, அது ஒரு ஃபோர்ஸோடு இழுக்கிறப்போ அந்த எலும்பு பகுதியிலிருந்து, இந்த எலும்பு பகுதியிலிருந்து அந்த ஜவ்வு வந்து சில நேரங்கள் பிஞ்சு விடும். ஸோ இது மூணு தான் மெயினான காரணம். ஸோ இது வந்து என்ன தொந்தரவு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜவ்வு கிழியறதுனால முதல்ல வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டு தூக்குறோன்னு வச்சுக்கலாம், நார்மலாக இருக்கிறப்பவும் பெயின் இருக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வலி குறைஞ்சிரும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னாகும்னா, தூங்குறப்போ பெயின் ஆகும், சில நேரங்கள் பகலில் வெயிட் தூக்குறப்போ வலிக்கும், மற்ற நேரங்கள் அப்படியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் அந்த பெயின் இருக்காது. ஸோ இது ஒரு முதல் சிம்டம்ஸ். ரெண்டாவது சிம்டம்ஸு, படுத்துருக்கிறப்போ அந்த பகுதி அழுத்தி படுக்கிறதுனால வலி இருக்கும். மூணாவது சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப நாளாக என்னாகுன்னா அந்த ஜவ்வு கிழிஞ்சதுனால அது வந்து ஆக்சுவலாக அந்த ஜவ்வுன்றது வந்து வந்து பார்த்திங்கன்னா பின்பகத்தில் இருக்கிற, மேல் பக்கத்தில் இருக்கிற சதை தான் வந்து அந்த எலும்பில் ஒட்டுது, அதுதான் ரொட்டேட்டர் கஃப். ஸோ அப்போ அந்த ஜவ்வு கிழிஞ்ச அந்த கண்டினியூட்டி தொடர்ச்சி இல்லாத காரணத்தினால அந்த சதைகள் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால, சதைகள் வேலை இல்லாமல் இருந்தால் என்னாகும், சதைகள் வந்து சுருங்கிவிடும், சூப்பையாகிவிடும். ஸோ அப்போ தான் மசில் வீக்னஸ்னு சொல்கிறோம். மூணாவது வந்து மெயினாக மசில் வீக்னஸ். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு எலும்புக்கு இடையில், இந்த எலும்பு கீழே இருக்கிற எலும்புக்கும் மேலே இருக்கிற எலும்புக்கும் இடையில் அந்த ஜவ்வு இருக்குது. சில நேரத்தில் அந்த ஜவ்வு வந்து பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கு மட்டுமல்ல, அந்த மூட்டு வந்து பந்து கிண்ண மூட்டு, பந்துவும் மூட்டிலிருந்து விலகாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டு எலும்புக்கு இடையில் அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த குஷன் வந்து கிழிஞ்சு உள்ளே போயிடுது பார்த்திங்களா. அப்போ அந்த ரெண்டு எலும்புகள் மோதும் போது ரெண்டு எலும்புகள் உராயும். மேலே தூக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடையில் குஷன் இருக்குது, அது பிஞ்சு உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து எலும்போட எலும்பு உரச ஆரம்பிக்கிறப்போ இந்த கிராக் சவுண்ட், சில நேரத்தில் வந்து தோள்பட்டையில் சரக் சரக்கு எனக்கு சவுண்டு வருதுங்க. அது சில நேரம் வலியுடன் இருக்கும், சில நேரம் வலி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் கஃப். ஸோ இந்த நான்கு மெயினான பிரச்சனைகள் வந்து இந்த தோள்பட்டை ஜவ்வு கிழிதல் இருக்குது. இது வந்து ஒரு வேளை இந்த ஜவ்வு கிழிதலை எனக்கு வலி குறைஞ்சிருச்சுங்க, எனக்கு கை இப்போ இடது கையாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, லெஃப்ட் கையில் அது மாதிரி ஆகுதுன்னு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ ரைட் கைனால் உங்களுக்கு அந்த வீக்னஸாக இருக்கும்,
வலி இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில பேர்த்துக்கு இடது கையில் இருக்கும், அப்போ அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்காது. அவங்க ரொட்டீனாக வந்து வண்டி ஓட்டுறது, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த தோள்பட்டை ஜவ்வு ரொட்டேட்டர் கஃப் கிழிவதை வந்து சில நேரங்களில் வந்து ஃபஸ்ட்டு வலி இருக்கும், கையை மேலே தூக்க முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் அந்த வலியும் தூக்க முடியாது இருக்கிற தன்மையும் பெருசாக இருக்காது. வலி ஆரம்ப நிலையில் இருக்கும், ஒரு 10-15 நாட்கள் கழித்தோ இல்லை 20 நாட்கள் கழித்தோ வலி குறைந்து விடும். டாக்டர் பார்க்க போகலான்னு நினைப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு 20 நாளில் குறைஞ்சிரு வலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையை மேலே தூக்க முடியாதுன்னு சொன்ன பார்த்தீங்க, அது எல்லாத்துக்குமே இருக்காது. சில நேரங்கள் சின்ன கிழிதல்கள் ஏற்பட்டால் அது வந்து கை தூக்குறதெல்லாம் நல்லா தூக்குவாங்க. ஏன்னா அந்த மேலே இருக்கிற சதை இருக்குது பார்த்திங்களா, டெல்டாய்டு, இந்த சதையோட பழுவுலையும் அந்த ரொட்டேட்டர் கஃப் கொஞ்சம் தானே கிழிஞ்சிருக்கு, அதனால் அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்கிடுவாங்க. பெயின் ஓரளவு நான் ஒரு 20 வாரங்களில் குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை பெயின் குறைஞ்சிருச்சுங்கன்னு நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுருவோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இதை கண்டுக்காமல் விட்டாலோ இல்லை இந்த ரொட்டேட்டர் கஃப் நெக்லெக்ட் பண்ணால், அதை வந்து அதுக்கு உரிய சிகிச்சை முறைகள் எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால், சில நேரங்கள் என்னாகும், அந்த ஜவ்வுகள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சதைகள் வந்து வீக் ஆகிரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு, அந்த ஜவ்வு குஷன் இல்லாதனால அந்த எலும்போட எலும்பு போய் உரசுன்னு சொல்கிறது பார்த்திங்களா, அப்போ என்ன ஆகும்னா எலும்போட உரசி உரசி ரொட்டேட்டர் கஃப் ஆர்த்ரைட்டிஸ், ஸோ மூட்டு தேய்மானம் ஆகிடும். ஸோ அவ்வாறு மூட்டு தேய்மானம் இது வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதியில் இது வந்து நல்லா இருக்குது சதை. இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சோப்பையாகி ஒரு குழியாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நெக்லெக்ட், ரொம்ப நாட்களாக ஜவ்வு கிழிந்து அதுக்கு உரிய சிகிச்சை எடுக்காமல் இருக்கிறதுனால வர பிரச்சனை. ரெண்டாவது மெயினான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில் இருக்கிற ரொட்டேட்டர் கஃப் கிழிந்து உள்ளே நகர்கிறது. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணல, அப்போ என்ன ஆகுனா எலும்பு மேலே நகர்ந்து எலும்போட எலும்பு உரசி ரொட்டேட்டர் கஃப் ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ண வேணும். இதை வந்து நம்ம அந்த சாதாரணமாக அந்த ஜவ்வு பிராப்ளத்தை சரி பண்ணுற மாதிரி சரி பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி இருந்தால் எப்போ நம்ம வந்து டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்ம இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, தோள்பட்ட வலி இருக்குது, இது நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி, ரெகுலராக நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, அப்புறம் மெயினாக கையை மேலே தூக்குறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அப்புறம் முக்கியமானது நைட்டு தூங்குறப்போ ரொம்ப அதிகமாக தோள்பட்டையில் குடைச்சல் இருக்குது, இந்த மாதிரி இருந்துன்னா உடனே பார்க்கணும். ரொம்ப இளைய வயதுள்ளவர்கள் வந்து விளையாடுறக்கு முடியல, என்னால் முதல்ல த்ரோ பண்ணுற அளவுக்கு என்னால் த்ரோ பண்ண முடியலைங்க, முதல்ல நான் நல்லா ஃபோர்ஸாக வேலை செய்வேன், அப்போ அந்த முதல்ல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயின் இருக்காது, இப்போ என்னால் அது பண்ணவும் முடியல, பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக வலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் உங்கள் எலும்பு முறிவு மருத்துவரை அணுகுங்க, அவங்க உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பரிசோதனை செய்வாங்க, பரிசோதனை செஞ்சு எல்லா டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம், கை எந்த அளவுக்கு தூக்க முடியுது, எவ்வளோ சதை ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எந்த ரொட்டேஷன் மூமெண்ட்டில் வந்து பெயின் இருக்குது அப்படிங்கிறது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல, எக்ஸ்ரேல இந்த ஜவ்வு தெரியாது, பட் இருந்தாலும் இந்த கேப்பு மற்ற இன்டைரக்ட் ஃபைண்டிங்ஸ் சில ஃபைண்டிங்ஸ் வந்து ரொட்டேட்டர் கப்பில் தெரியும். ஸோ அப்போ அந்த ரொட்டேட்டர் கப் கிழிந்ததை மெயினாக எந்த ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும்னா, இது மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன தெரியும், இது வந்து பந்து எலும்பு, இது மேலே இருக்கிற அக்ரோமியன் எலும்பு, இது வந்து கிளினைட், இது வந்து கிண்ணம், கிண்ணம் பந்து, இது மேலே இருக்கிற ஃப்ளாட் போன் அக்ரோமியன். ஸோ இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில தான் அந்த குஷனாட்ட ரொட்டேட்டர் கப் இருக்கும். இதுதான் இப்படி லீவர் பண்ணுறப்போ அந்த கை மேலே வரும், ரொட்டேட் ஆகும், பின்னாடி கொண்டு போக முடியும், மேலே தூக்க முடியும். ஸோ இதை வந்து அப்டக்ஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், இன்டர்னல் ரொட்டேஷன் சொல்கிறோம். இந்த எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ரொட்டேட்டர் கஃப்னால தான், ஏன்னா இதுதான் வந்து அந்த தோள்பட்டையே, அது பேரே ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னா தோள்பட்டையே ரொட்டேட், என்ன ஆங்கிளில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு மெயினாக தேவையான ஜவ்வு தான் அந்த ஜவ்வு. இது வந்து இதில் வந்து நல்லா இருக்குது, இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிழிஞ்சு, இந்த பிளாக் வந்து கண்டினியூட்டி இல்லாமல், அந்த தொடர்ச்சி இல்லாமல் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எம்ஆர்ஐயில் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு உறுதி செஞ்சிட்டோம். இந்த ஜவ்வு கிழிதலில் வந்து பல வகைகள் உண்டு. ஒரு ஜவ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஸ்ட்ரெயின், சின்ன ஸ்ட்ரெயினாக இருக்கலாம், கிரேட் 1 அப்படின்னு சொல்கிறேன். கிரேட் 2 அப்படின்னா வந்து பாதி 50% கிழிஞ்சிருக்கும், மீதி 50% நல்லாயிருக்கும், இதுலேயும் வலி இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 100% கிழிஞ்சிருக்கிறது, கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருக்கிறது. இதில் மூணுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நிறையா மெஜாரிட்டி ஆஃப் ஷோல்டர் இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயினாக தான் இருக்கும், கிரேட் 1 தான் இருக்கும். ஒரு 70% கிரேட் 1 இருக்கும், ஒரு 20% வந்து கிரேட் 2 இருக்கும், மீதி 10% தான் வந்து கம்ப்ளீட் டேர் இருக்கும். அதுவும் மெயினாக ஏஜ்டு பீப்புள்ஸு அவங்களுக்கு தான் வந்து மெயினாக அந்த ரொட்டேட்டர் கஃப் டேர் இருக்கும். கூட மெயினாக இருக்கிறவங்களுக்கு அந்த கூட ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம்ஸு, சுகர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அது போக இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான ஜவ்வு கிழிதல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஜவ்வு கிழிதல் வகைகளை நம்ம வகைப்படுத்திட்டோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து. இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 1 கிரேட் 2 அதாவது 50% பார்ஷியல் டேர் அப்படின்னு சொல்கிறோம், பாதி கிழிந்தது. பாதி கிழிந்ததில் வந்து இந்த ஜவ்வில் மேல் பகுதி அடிப்பகுதின்னு இருக்குது. மேல் பகுதி அடிப்பகுதினா அடிப்பகுதின்றது ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும், இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும், அது உள்பகுதின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் டேர், இது வந்து பர்சல் சைட் டேர். இது எந்த சைட் டேரு,
எவ்வளோ நாளாக பெயின் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இனிஷியல் ஸ்டேஜு டெஃபினட்டாக இதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ரொம்ப வலி அதிகமாக இருக்கும்போது தாங்க முடியவில்லை என்றால் இன்ஜெக்ஷன் மெடிசின்ஸ் ரெஸ்ட் கொடுப்பான், ஃபிசியோதெரபி பண்ணுவான், ஐஸ் வைக்க சொல்லுவான். ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இம்ப்ரூவ் ஆகலை, ஒரே ஒரு ஒரு மாதம் பண்ணி பார்க்குறோம், ஒரு மாதம் பண்ணியும் அந்த பெயின் வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு பட் முழுசாக குறையல, டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நம்ம ஷோல்டரில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணலாம். அது வந்து ஸ்கேன் மூலமாக கொண்டு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்கிறது, அது ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் முந்தைய பதிவுலேயே நான் சொல்லியிருக்கிறேன், அது பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த பார்ஷியல் டேர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டேர் ஒன்ஸ் வந்து இந்த தோள்பட்ட ஜவ் வந்து கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருச்சுன்னா, இது பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் திக்னஸ் டேர் இருக்கும், கிழிஞ்சு அந்த ஜவ் வந்து கிழிந்த உடனே நல்லா வந்து டைட்டான ரோப் மாதிரி அதில் கட்டிகிட்ருக்கும் மேலே தூக்குறதுக்கு, கட்டானோடனே சர்ருன்னு உள்ளே போயிடும். ஸோ அப்போ அந்த ஒட்டுறதுக்கு உண்டான கேப் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அது ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, இதுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்காது. அப்போ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஹீல் ஆகும், இதுக்கு வந்து பிளட் சப்ளை அவ்வளோ இருக்காது. ஸோ அப்போ வந்து பிளட் சப்ளை இல்லைன்னா எப்படி அது ஹீல் ஆகாது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் டயர் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஃபிசியோதெரப்பி முறையிலையோ இன்ஜெக்ஷன்லையோ சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம விட்டுருக்குறோம். எம்ஆர்ஐயில் வந்து கம்ப்ளீட் டயர் 100%க்கு 100% கிழிந்து விட்டது என்றால், எப்படி முழங்காலில் ஏசிஎல் ஜவ்வு 100% கிழிந்துருச்சுன்னா அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை நுண்துளை சிகிச்சை தான் சிறந்த வைத்தியமோ, அதே மாதிரி ரொட்டேட்டர் கஃப் கம்ப்ளீட்டாக கட்டாயிருந்து 100% கிழிந்திருந்தால் அதற்கு நுண்துளை சிகிச்சை கொண்டு இந்த பகுதியில் சுத்தம் செஞ்சு இதுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரத்த ஓட்டத்தை இந்த இடத்துல நம்ம உருவாக்கணும், க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரத்தம் வர மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த இடத்துல கொண்டாந்து ஒட்ட வச்சு இந்த மாதிரி வந்து ஆங்கர்ஸ் போடணும். இந்த மாதிரி பண்ணால் தான் இது முழுமையாக ஒரு 6 வாரம் இதை செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 6 வாரம் பெல்ட் மாதிரி போட்டு ரெஸ்ட் கொடுத்தா அது ஒட்ட ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் இயன் முறை சிகிச்சைகள் ஃபிசியோதெரப்பி பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். கொண்டாந்து பழையபடி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள்லேருந்து 5 மாதங்கள் ஆகிடும் இது வந்து பழையபடி நன்றாக வர்றதுக்கு. இதுக்கு முழுதாக கிழிந்தால் நுண்துளை சிகிச்சையும், பாதி கிழிந்தால் ஆரம்ப நிலையில் 6 வாரங்களில் மருத்துவ சிகிச்சைகள், ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகள், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தோள்பட்டையில் இன்ஜெக்ஷன் போடுவது, இதுவே வந்து ஒரு 80% சரியாயிடும். இதுலேயும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 20%, அதாவது வந்து பாதி டேருக்கும் கம்ப்ளீட் டேருக்கும் இடைப்பட்டதாக இருப்பாங்க, ஹை கிரேட் பார்ஷியல் டேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட அது முழுசாக கிழந்திருக்கும். இவங்களுக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சில நேரங்கள் குறையாது, அந்த 20% பேருக்கு வந்து குறையாது. அவங்களுக்கு தேவைப்பட்டால் நுண்துளை சிகிச்சைகள் தேவைப்படலாம், பண்ணி அந்த வந்து ஜவ்வை வந்து ஒட்ட வைத்து அந்த எலும்போடு ஒட்ட வைத்து அதை வளர செய்வதன் மூலமாக மட்டுமே வந்து இந்த வலி வந்து முழுமையாக குணமாகும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நுண்துளை சிகிச்சையில் கிழிக்காமல் அறுக்காமல் ஒரு சின்ன நுண்துளை கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம், இதில் வந்து ஒன்றில் கேமரா பார்த்துட்ருக்கோம், இதில் வந்து நம்ம அந்த ஏரியாவை வந்து இது மாதிரி கிளியர் பண்ணி இந்த இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இந்த பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்கணும், இந்த பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே சிகப்பு கலராக இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து கிழிந்ததுனால அதை அப்படி காமிச்சிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கு அதை நுண்துளை சிகிச்சை மூலமாக கேமரா மூலமாக பார்ப்போம், இந்த ஜவ் வந்து கிழிஞ்சு உள்ளே நகர்ந்துருது பார்த்திங்கன்னா, அதை இழுத்து இந்த தூரத்துக்கு வருதா கரெக்டான இடத்துக்கு வருதான்னு பார்ப்போம். சப்போஸ் இழுத்து இதில் வரல அப்படின்னா இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும், இந்த ஜவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஆங்கர் அப்படின்னு அந்த எலும்புக்குள்ளேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு 5 mm ஒரு சின்ன ஒரு கரையிற மாதிரி ஸ்க்ரூகள் இருக்குது, இப்போ மெட்டல் ஸ்க்ரூஸ் டைட்டானியம் ஸ்க்ரூஸ் இருக்குது, அதை உள்ளே போட்டுரும், அதை வந்து எலும்புக்குள்ளே மறைந்து விடும். இந்த ஸ்க்ரூ வந்து மற்ற பிளேட்டில் வைக்கிற ஸ்க்ரூ மாதிரி வெளியில் இருக்காது, இது வந்து உள்ளே மறைந்து விடும், இதிலிருந்து நூல் வரும். ஏன்னா எலும்பு பகுதி ஜவ்வு பகுதி, ஜவ்வு பகுதியை எலும்போடு கொண்டாந்து ஒட்ட வைக்கிறோம், அப்போ வந்து ஜவ்வுக்கு நூலும் எலும்பு பகுதிக்கு ஸ்க்ரூவும் வைத்தால் மட்டும்தான் அதில் ஹோல்ட் ஆகும். இந்த நூலை கொண்டாந்து எலும்பில் நம்ம பண்ண வைக்க முடியாது, பட் அதனால் வந்து இது மாதிரி நம்ம கரையிற மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டு அந்த ஸ்க்ரூ வந்து எலும்புக்குள் மறைந்து விடும், எந்த தொந்தரவும் பண்ணாது, அதிலிருந்து நூல்கள் வரும். அந்த நூல்களை வந்து சில குறிப்பிட்ட உபகரணங்கள் மூலமாக அந்த ஜவ்வில் வந்து இந்த மாதிரி கோர்த்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை பேஸ்கெட் மாதிரி அழுத்தமாக இருக்குது, இது வந்து டபுள் ரோ ரிப்பேர்னு சொல்கிறோம். இது அப்படியே வந்து ஒரு ஜவ் வந்து எலும்பிலிருந்து கிழிந்து இப்படி போயிருக்குது, இதை அப்படியே தையல் போட்டு கொண்டாந்து இப்படி வச்சு அதை மேலே வச்சு அமுக்கின மாதிரி வச்சு இந்த இடத்துல ஆங்கர் போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பண்ணுவதன் மூலமாக இந்த ஜவ் வந்து இந்த எலும்பு பகுதியில் கிழிந்த பகுதியில் அது ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒட்டிக்கும், 1. 2, இது வந்து இந்த ஒட்டினாலும் அது 6 வாரம் ஆகும், அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி அந்த ஒரிஜினாலிட்டி நேச்சுரல் ஹீலிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நடந்து
அதோட ஒட்டிய பிறகு ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ ஒரு 3-4 மாதங்களில் கம்ப்ளீட்டாக பழையபடி பழைய ஸ்ட்ரென்த்துடன் வலி இல்லாமல் பழைய ஸ்ட்ரென்த்துடன் எல்லா மூமெண்ட்டும் பண்ண முடியும், எல்லா மூமெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ தோள்பட்டை இந்த அறுவை சிகிச்சை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை ஜவ்வு கிழிந்ததில் ஒரு 10% பேருக்கு தான் தேவைப்படும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் 100% வந்து கம்ப்ளீட்டாக தோள்பட்டை ஜவ்வு கிழிந்தால் மட்டும்தான் நுண்துளை சிகிச்சைகள் பண்ண வேண்டியது இருக்கும். பாதி டேர் ஆனவங்களுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் இனிஷியலாக வந்து ஒரு 6 வாரத்தை கொடுத்து பார்ப்போம். அதில் வந்து 80% சரியாயிடும். ஒரு 20% பேருக்கு தான் வந்து இந்த நுண்துளை சிகிச்சைகள் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நுண்துளை தோள்பட்டை ஜவ்வு கிழிந்ததற்கு தோள்பட்டை வலிக்கு தோள்பட்டை ஜவ்வு ரொட்டேட்டர் கஃப் கிழிவதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ உடனே உங்களுக்கு தோள்பட்டை வலி இருந்தால் உங்கள் எலும்பு முறிவு மருத்துவரை அணுகுங்கள். அணுகி அதற்கு உரிய சிகிச்சை முறையை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.